வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த தேங்காய் பர்ஃபி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் உடச்ச தேங்காய் இது. இந்த தேங்காயில் மேலே இருக்க இந்த வெள்ளை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், இதால் நான் துருவி எடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு துருவுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த தேங்காயை சில்லு சில்லாக உடச்சிட்டு அது பின்னாடி இருக்க கருப்பு போஷனை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. இந்த ஒயிட்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த தேங்காய் பர்ஃபி ஒயிட்டாக வரும். பாருங்கள், இது மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா பொடியாக வந்து ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் இதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே அந்த டெக்கரேஷனுக்காக வந்து இது வறுத்துக்கிறேன். இதை நல்லா இந்த நெய்யிலே லோ ஃப்ளேமில் நல்லா எல்லாம் ஈவனாக செவர்ற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலராக நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த முந்திரி பருப்பு எடுத்து தனியாக அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ இதே வானல்லே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். நான் இந்த மெஷரிங் கப்பால் 2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஈவனாக வந்து வறுத்து விட்டுக்குங்க. இந்த தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வந்து வறுத்து விட்டால் மட்டும் போதும். அதே மாதிரி ரொம்பவும் வந்து வறுத்துடக்கூடாது, அந்த ஈரப்பதம் வந்து தேங்காயில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுட்ட பிறகு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தேங்காய்க்கு 2 கப் அளவு சுகர் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. இதை சேர்த்து இது நல்லா வந்து ஈவனாக கிளறி விடுங்க. இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த தேங்காயோட சேரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு எடுத்தும் செய்வாங்க, பட் இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ இதில் ஏலக்காய் வந்து சேர்த்துடலாம். நான் 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் போட்டிருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகியிருக்கு. நம்ம சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே நான் வந்து கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த தேங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் எல்லா தேங்காயும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வந்து லெவல் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பூன் வச்சுக்கிடும், அப்படியே தட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வந்து பர்ஃபி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா இதை அழகாக சமப்படுத்திக்கோங்க. நான் லைட்டாக கேப் விட்டுருக்கேன், ஏன்னா வந்து அது கட் பண்ணி வெளியே வந்து எடுக்கிறதுக்காக. நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்க பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஈவனாக வந்து இதை பரப்பி விட்டுருங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி எடுத்துருக்கேன். இதை வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம இது மேலே அடுக்கி வச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அது கீழே கொட்டிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சூடாக இருக்கும்போதே இதில் முந்திரிலாம் வைக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே இதை கட் பண்ணி வச்சுருங்க. ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது. நம்ம சூடாக இருக்கும்போதே இதை லைட்டாக வந்து இது மாதிரி கட் பண்ணி அந்த ஷேப் வந்து போட்டு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு அதை லைட்டாக நம்ம கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு எடுக்க ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக இப்போ நமக்கு தேவையான சைஸுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இதை ஸ்கொயர் ஸ்கொயராக இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இது நல்லா வந்து ஆறணும், கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறுச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து வச்சுருந்தேன், நல்லாவே ஆறிடுது.
இப்போ நம்ம கத்தி வச்சு லைட்டாக இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷேப்பில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நமக்கு எடுக்க ஈஸியாக வந்துடும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து வெளியே வருது. நல்ல டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.